வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை இந்தியா எதிர்கொண்டு வருவதை உலகமே வியந்து பார்ப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பே காரணம். பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையை வலுவாக்குவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் வரும் ஞாயிறு முதல் 4 நாட்களுக்கும் திருப்பூர், சேலத்தில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் 24 மணி நேரத்தில் சுமார் 1684 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு. மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் பேட்டி. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தங்கு தடையின்றி மேற்கொள்ள வேண்டும். அமைச்சர் தர்மேந்திர பிரதான். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27 லட்சத்தை கடந்தது. அமெரிக்காவில் 50,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இங்கிலாந்தில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி மனிதர்களிடம் சோதனை தொடங்கியது. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் பரவலை இந்தியா எதிர்கொண்டு வருவது குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பே காரணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ஊராட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது கிராம பஞ்சாயத்துகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு மக்கள் நலப் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஊரடங்கால் தன்னம்பிக்கையை நாம் கற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கொரோனா பரவலை தடுப்பது எண்ணற்ற தடைகள் இருந்த போதிலும் அவற்றை அனைத்தையும் எதிர்கொண்டு நாம் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் கூறினார். குறைந்த வளங்கள் உள்ள அதே வேளையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள போதிலும் இந்த சவால்களை நாட்டு மக்கள் திறம்பட எதிர்கொண்டு வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்ள மக்களும் சமூக இடைவெளியை பின்பற்றி வருவதை குறிப்பிட்ட அவர், இதுவரை நாம் கண்டிராத சவாலாக கோவிட்-19 தொற்று உள்ள போதிலும் நாம் அதை திறம்பட எதிர்கொண்டுள்ளதாகவும் புதிய படிப்பினைகளை கற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அடிப்படை தேவைகளுக்காக கிராமங்கள் சுய தன்னிறைவை பெற வேண்டியது தற்போது அவசியமாகிறது என்று பிரதமர் கூறினார். ஜனநாயகத்தின் மையமாக கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டை மேலும் வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்துச் செல்வதற்கு கிராமப்புறங்களின் முன்னேற்றம் அவசியமாவதாக அவர் கூறியுள்ளார். மக்கள் இந்த காலகட்டத்தில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். कोरोना संकट ने अपना सबसे बड़ा संदेश, अपना सबसे बड़ा सबक हमें दिया है, हमें सिखाया है और एक प्रकार से उस रास्ते पर चलने के लिए हमारा दिशा निर्देश किया है। और वो रास्ता क्या है, वो दिशा क्या है, इस कोरोना संकट से हमने अनुभव में पाया है कि अब हमें आत्मनिर्भर बनना ही पड़ेगा। बिना आत्मनिर्भर बने ऐसे संकटों को झेल पाना भी मुश्किल हो जाएगा। தூத்துக்குடியில் உள்ள 403 பஞ்சாயத்து தலைவர்கள் பிரதமரின் உரையாடலை தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வாயிலாக கேட்டனர். சிறப்பாக பணியாற்றி கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது ஒருங்கிணைந்த மின்னணு கிராம ஸ்வராஜ் இணைய சேவையையும் அது தொடர்பான செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார்.
பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் புதிய முயற்சியாக இந்த இணைய சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊராட்சிகளில் ட்ரோன்கள் மூலம் ஆய்வுகளை நடத்தவும் கிராமப்புற மக்களுக்கான ஒருங்கிணைந்த சொத்து மதிப்பீட்டு தீர்வுக்கான ஸ்வாத்னிகா திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையை வலுவாக்குவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியையும் நிர்வாகத்தையும் கட்டமைப்பதில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் 73வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட பிறகு கிராமப்புறங்களில் நிர்வாகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு உரிய நிதியை வழங்கி அவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளதாகவும் மாநில அரசுகள் இதற்கு உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் அனைத்து தேவைகளிலும் பஞ்சாயத்து அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த நாளை முன்னிட்டு அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளுக்கும் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் இராணுவத்தினரின் செயல்பாடுகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து இராணுவத்தின் மருத்துவ சேவை பிரிவு பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் இதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அவர்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் பரவலை நட்பு நாடுகளுடன் இணைந்து எதிர்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை தடுப்பது குறித்து ரஷ்யா, பிரேசில், அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஓமன் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் கலந்துரையாடியது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா தொற்று பரவல் காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இந்தியர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த நாடுகளில் தற்போதுள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர்களிடம் வலியுறுத்தியதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவிட் தொற்றுக்கு எதிரான ஊரடங்கின் போதிலும் அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் விநியோகத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கொரோனா பரிசோதனைக்கு தேவையான கருவிகளையும் பாதுகாப்பு உபகரணங்களையும் வெளியுறவுத்துறை மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் இலவச எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரடங்கு உத்தரவு காரணமாக இத்திட்ட பயனாளிகளுக்கு 3 மாத இலவச எரிவாயு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்களின் மாவட்ட அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலமாக உரையாடிய அமைச்சர், நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள அதேவேளையில் இலவச எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை பங்களிப்பாளர்களுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சோஃபியா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை மீட்டுள்ளனர். நேற்றிரவு பணியிலிருந்து வீடு திரும்பிய காவலர் ஒருவரை வழியில் மறித்த தீவிரவாதிகள் அவரை கடத்திச் சென்றதாகவும் அப்போது பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளிடம் சண்டையிட்டு அவரை மீட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தப்பிச் சென்றதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில்
இந்திய உணவுக் கழகம் ஒரே நாளில் 2.8 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை விநியோகம் செய்துள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான மே மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் பொது போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இதனால் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இந்திய உணவுக் கழகம் மூலம் சரக்கு ரயில்களின் வாயிலாக உணவு தானியங்கள் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் 2.8 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் 102 ரயில்கள் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்திய உணவுக் கழகம் அனுப்பி வைத்தது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து 46 ரயில்களும் தெலுங்கானாவில் 10 ரயில்கள் மூலம் உணவு தானியங்கள் அனுப்பப்பட்டன. பஞ்சாப் ஹரியானாவிலிருந்து கோதுமை மற்றும் அரிசி அனுப்பி வைக்கப்பட்டது. தெலுங்கானாவிலிருந்து கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு புழுங்கல் அரிசி அனுப்பி வைக்கப்பட்டது. சராசரியாக 1.65 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இந்திய உணவுக் கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஊரடங்கு காலத்தில் 5 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இதுவரை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று தில்லி ஜமா மசூதியின் தலைமை இமாம் சயீத் அகமது புகாரி வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த மனிதகுலம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவாலாக கொரோனா தொற்று விளங்குகிறது என்றும், கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள நெறிமுறைகளை இஸ்லாமியர்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்று பரவாமல் இருக்க இஸ்லாமியர்கள் வீடுகளில் இருந்தே ரமலான் தொழுகையை நடத்த வேண்டுமென்றும் சமூக இடைவெளியை அவசியம் கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் ரமலான் காலத்தில் இஸ்லாமியர்கள் வீடுகளில் இருந்தே தொழுகை நடத்த வேண்டுமென்று தில்லி வக்ஃப் வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. COVID-19 வைரஸுக்கு சிகிச்சை வழங்குவதற்கும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆயுஷ் அமைச்சகம் ஆதரவு அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா வைரஸ் சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள மருத்துவமனைகள் இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வரும் சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் ஆகிய பிரிவுகளில் COVID-19 வைரஸால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கும் சிகிச்சை வழங்குவது குறித்தும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உரிய விண்ணப்பங்களை அமைச்சகத்திற்கு அனுப்பி நிதியுதவி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சம் 6 மாத காலத்திற்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு துறைகள் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதிப்பு குறித்த தகவல்கள் அவ்வப்போது வெளியிடப்படுகின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இதுகுறித்து அறிவித்து வருகிறது. COVID-19 தொற்று பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. இதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1684 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,077 அதிகரித்துள்ளது. மேலும் 37 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 718 உயர்ந்துள்ளது. அத்துடன் 4,749 பேர் குணமடைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 6,430 பேர் பாதிக்கப்பட்டு 840 பேர் குணமடைந்தனர். 283 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 3 பேருக்கு நோய் தொற்று உறுதியானது. குஜராத்தில் 2,624 பேர் பாதிக்கப்பட்டு 258 பேர் குணமடைந்தனர். 112 பேர் உயிரிழந்தனர். தில்லியில் 2,376 பேர் பாதிக்கப்பட்டு 208 பேர் குணமடைந்தனர். 50 பேர் உயிரிழந்தனர். இதற்கிடையே தில்லியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 56 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாளை ரமலான் நோன்பு தொடங்கும் நிலையில் ஊரடங்கு காரணமாக தில்லி ஓக்லா காய்கறி சந்தையில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. கேரளாவில் 447 பேர் பாதிக்கப்பட்டு 324 பேர் குணமடைந்துள்ளனர். 3 பேர் உயிரிழந்தனர். கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 மாத குழந்தைக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேலும் 36 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,000 உயர்ந்தது. இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக 325 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கடந்த 1 மாதத்தில் நோயின் பரவல் குறைவாகவே இருப்பதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் பரிசோதனை கட்டமைப்பை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் இதுவரை 5 லட்சம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் இதுவரை 23,077 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 4,749 பேர் குணமடைந்துள்ளனர். 718 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பாதிப்பில்லாத இடங்களில் ஊரடங்கு உத்தரவு படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டபோது கொரோனா வைரஸ் பரவல் 2 மடங்காக அதிகரிக்க 4 நாட்கள் எடுத்த நிலையில் தற்போது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்க 10 முதல் 13 நாட்கள் வரை ஆகிறது. இதனையடுத்து கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டங்களில் பகுதி அளவில் தொழிற்சாலைகள் இயங்க மாநில அரசு முடிவுகளின்படி அனுமதி வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் இதுவரை 2 லட்சம் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகளும் 24,000 தீவிர சிகிச்சை படுக்கைகளும் 12,000 உயிர்காக்கும் சிகிச்சை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1684 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கடந்த 24 மணி நேரத்தில் 419 பேர் குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் விகிதம் 20.57% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த 28 நாட்களாக 15 மாவட்டங்களிலும் 14 நாட்களில் 80 மாவட்டங்களிலும் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று லாவ் அகர்வால் கூறினார். தேஷ் லெவல் பர் நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் உஸ்கே அந்தர்கத் ஸ்டேட் லெவல் பர் ஸ்டேட் சர்வேலன்ஸ் ஆஃபீசர்ஸ் உஸ்கே பாத் உஸ்கே நிச்சே டிஸ்ட்ரிக்ட் சர்வேலன்ஸ் ஆஃபீசர்ஸ் ஆல்ரெடி ஹமாரா எஸ்டாப்லிஷ் நெட்வொர்க் ஹே உன் நெட்வொர்க் மே ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் ஹோத்தி ஹே वो ट्रेन्ड एम्प्लॉयज होते हैं वो ट्रेन्ड हेल्थ प्रोफेशनल्स होते हैं जिनको पता होता है कि अगर कोई भी इन्फेक्शियस डिजीज आए तो उसको मैनेजमेंट के क्या प्रोटोकॉल हैं फिर जब भी कहीं पर हमारे पास कोई पॉजिटिव केस आता है तो हमारी रैपिड रेस्पॉन्स टीम उस पर्टिकुलर एरिया में जाती है कॉन्टैक्ट ट्रेसिंग के लिए रिक्वायर्ड प्रॉपर एक्सरसाइज शुरू करती है उसके बेसिस पर वो कंटेनमेंट जोन को डिफाइन करते हैं நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு வீடு வீடாகச் சென்று மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளை அடிப்படையாக உள்ளது என்று தேசிய நோய் தடுப்பு மையத்தின் இயக்குநர் சுர்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். இதுவரை சுமார் 10 லட்சம் பேரிடம் இதுபோன்ற ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக பேசிய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் புனியா ஸ்ரீவத்சவா சென்னை ஹைதராபாத் சூரத் அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கு மத்திய அரசின் அமைச்சக அதிகாரிகள் அடங்கிய குழு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கூறினார். கூடுதல் செயலாளர் தலைமையில் பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகள் அடங்கிய 6 குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. இன்று புதிதாக மேலும் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவீந்திரன் குமார். சந்திக்கிறார் சாந்தி. நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று மாலை 7:30 மணிக்கு நமது பொதிகையில் புதிய வெளிச்சம் காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கோவை மதுரை ஆகிய 3 மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4 நாட்களுக்கும் சேலம் திருப்பூரில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெருநகரங்களில் நோய் தொற்று பரவ வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும்
குடிநீர் வடிகால் ஆவின் மின்துறை வருவாய் காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அலுவலகங்கள் 33% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஏடிஎம்கள் அம்மா உணவகங்கள் தொலைபேசி மூலம் ஆர்டர் பெறப்படும் உணவகங்கள் ஆகியவை தவிர மற்ற அனைத்திற்கும் ஊரடங்கு பொருந்தும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1683 உள்ளது. நேற்று ஒரே நாளில் 54 பேருக்கு இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 20 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 752 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்தவர்களுக்கு தலா 5000 ரூபாய் இடைக்கால கடன் வழங்கும் திட்டத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 சுய உதவிக் குழுக்களில் உள்ள 50 பெண்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் அமைச்சர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இக்கடன் தொகையை 6 மாதங்களுக்கு பிறகு வட்டியில்லாமல் மாதம் 125 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கும் இக்கடன் கிடைக்க வங்கிகளுடன் பேச்சு நடத்தி வருவதாக அவர் கூறினார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு தலா 1 சிப்பம் அரிசியையும் அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். திருவாரூர் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைக்காக நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வென்டிலேட்டர் சர்க்கியூட், இரத்த அழுத்த கருவி, பணியாளர் பாதுகாப்பு கருவி, வெப்ப ஸ்கேனர், மொபைல் எக்ஸ்ரே உள்ளிட்ட கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 2,500 பேருக்கு பிசிஆர் கருவி மூலம் பரிசோதனை செய்யப்பட்டதில் 29 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து திருவாரூர் நகராட்சி மற்றும் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் காமராஜ் வழங்கினார். ஊடகத்துறையினர் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பத்திரிகையாளர்கள் இருவரை விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் அழைத்துச் சென்று கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது தேவையற்ற ஒன்று என்று அவர் கூறியுள்ளார். மேலும் பத்திரிகையாளர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவையில் தூய்மை பணியாளர்களுக்கு சரிவர உணவு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட்-19 சிகிச்சை பெற்று வந்த இருவர் குணமடைந்து வீடு திரும்பினார்கள். மணிகட்டி பொட்டல் மற்றும் தேங்காய்பட்டினத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளின் எண்ணிக்கை 13 குறைந்துள்ளது என்று அம்மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. குணமடைந்தவர்களை மருத்துவர்களும் பணியாளர்களும் உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். தமிழகத்திலேயே முதன்முறையாக
புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெளிநோயாளிகள் பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் சிறப்பு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையே கண்ணாடியினாலான தடுப்புச் சுவரை ஏற்படுத்தி மருத்துவர் கைகளை மட்டும் நுழைக்கும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கும் கோவிட் 19 பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளதை அடுத்து புறநோயாளிகள் பகுதிக்கு வருபவர்களுக்கும் இதேபோல் ஒரு சிறப்பு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு தனித்தனியே வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கால் முடங்கியுள்ள தென்னை நார் தொழில்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் 10% கூடுதல் கண் உதவியை வங்கிகள் உடனடியாக அளிக்குமாறு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதற்கு தென்னை நார் தொழில்கள் கூட்டமைப்பின் தலைவர் கௌதமன் நன்றி தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் சீனாவிற்கு தென்னை நார் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த கடனுதவி மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை நார் பொருட்கள் உற்பத்தி செய்வதால் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல இந்த கூடுதல் கடனுதவி தென்னை நார் தொழில் புத்துயிர் பெற வழிவகுக்கும் என்று பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கையுநார் உற்பத்தியாளர்களுக்கு வங்கியில 10% உடனே லோன் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்க வச்சிருக்கிற ஓடிக்கு இது ரொம்ப சந்தோஷமான வரவேற்கத்தக்க விஷயம். இவ்வளவு பிரச்சனையிலையும் தென்னை நாருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பை கவர்மெண்ட் எடுத்திருக்கு. இங்க அடுத்தபடியா இங்க வேல்யூ ஆடட் சைனாவில் என்ன நடக்குதோ அந்த வேல்யூ அடிஷன் பண்றதுக்கும் உற்பத்தியாளர்களை ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா சைனாவுடைய எக்கனாமியை விட நம்ம இந்தியாவுடைய தென்னை நாள் எக்கனாமி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு புதிய மிஷினரிஸ் வாங்குறதுக்கு உதவி பண்ணால் மிகவும் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ சீனா கொரோனா பாதிப்புனால ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் பூரா ஏற்றுமதி இல்லை. அந்த ஏற்றுமதி வாய்ப்பை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை மத்திய அரசு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். காயப்பித்து பிளாக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. அதை ஒரு 2 காலத்துக்கு விலக்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்படின்னா எங்களுடைய தொழில் முனைவோருக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். 144 தடை உத்தரவு வந்த பிறகு எங்களுடைய தென்னை நார் உற்பத்தியினுடைய தொழில் நசிந்து நிலையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்கிற வகையில் 10% சப்சிடி வழங்கியிருக்கிறது. இதை நாங்கள் மத்திய அரசுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் நேரடியாக விளைவித்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை சிறு சரக்கு வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யும் முறையை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். ஊரடங்கு உத்தரவால் விவசாயிகள் தோட்டத்தில் விளைவித்த பழங்களை மொத்த விற்பனை நிலையத்திற்கு எடுத்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் உழவர் உற்பத்தியாளர் குழு அமைக்கப்பட்டு 14 வகையான காய்கறிகளை 100 ரூபாய்க்கும் 7 வகையான பழங்களை 200 ரூபாய்க்கும் விவசாயிகளே விற்பனை செய்யும் முறை தொடங்கப்பட்டது. இதன் மூலம் ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் சிறு சரக்கு வாகனங்கள் மூலம் விவசாயிகள் காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்மை காலமாக சர்வதேச நாடுகள் அனைத்தையும் அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ள கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஒருபுறம் குணமடைந்தோர்களின் எண்ணிக்கை உயர்ந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது அனைத்து தரப்பினரையும் கவலையடைய செய்துள்ளது. இதுவரை 27,36,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவில் எவருமே எதிர்பாராத வகையில் நோய் தொற்று இம்மாத தொடக்கத்திலிருந்தே அதிகரித்து வருகிறது. அந்நாட்டில் 887,700 பேர் பாதிக்கப்பட்டு 85,900 பேர் குணமடைந்துள்ளனர். எனினும் உலகிலேயே அதிக அளவாக 50,000 மேற்பட்டோர் உயிரிழந்துவிட்டனர். ஒரு மாதத்திற்கு முன்பு பெரும் பாதிப்பை சந்தித்து வந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான இத்தாலியில் தற்பொழுது சிறிதளவு நோய் தொற்று குறைந்து வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 190,000 பேர் பாதிக்கப்பட்டு 57,500 பேர் குணமடைந்துள்ளனர். 25,500 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் 213,000 பேர் பாதிக்கப்பட்டு 89,250 பேர் குணமடைந்துள்ளனர். 22,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர்.
பிரான்சில் 158,000 பேர் பாதிக்கப்பட்டு 42,000 பேர் குணமடைந்துள்ளனர். 21,800 பேர் உயிரிழந்துவிட்டனர். இங்கிலாந்தில் 138,000 பேர் பாதிக்கப்பட்டு 18,700 பேர் உயிரிழந்தனர். நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் மேலும் 6 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இதுவரை 82,804 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு அறிவித்துள்ளது. 77,000 மேற்பட்டோர் குணமடைந்தனர். 4,632 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸில் அமல்படுத்தப்பட்டு வரும் ஊரடங்கு அடுத்த மாதம் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்நாட்டில் சுமார் 7,000 பேர் பாதிக்கப்பட்டு 462 பேர் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் 4,100 பேர் பாதிக்கப்பட்டு 108 பேர் குணமடைந்தனர். 127 பேர் உயிரிழந்தனர். இலங்கையில் வெலிசரா பகுதியில் உள்ள கடற்படை முகாமில் 29 கடற்படை வீரர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கடற்படை முகாமை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இலங்கையில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 107 பேர் குணமடைந்தனர். மொத்தம் 373 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மியான்மரில் 5 பேர் உயிரிழந்து 9 பேர் குணமடைந்துள்ளனர். 139 பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் கடந்த மாதம் 27 தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 5 கட்டங்களாக இதனை தளர்த்த உள்ளதாக அதிபர் சிறில் ரமபோசா தெரிவித்துள்ளார். இதன்படி மே 1 தேதி முதல் கடும் நிபந்தனைகளுடன் தொழில் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே மலேசியாவில் 95 பேர் உயிரிழந்த நிலையில் ஊரடங்கை மே 12 தேதி வரை நீட்டித்து அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் இணைச் செயலாளர் பில் பிரையான் கோவிட்-19 தொற்றின் தன்மை குறித்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இயக்ககம் ஆய்வு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் அதிக சூரிய ஒளி மற்றும் ஈரப்பதத்தின் போது வைரஸ் தொற்று வேகமாக அழிந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் கோடை காலத்தில் வைரஸின் தாக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை இந்தியா எதிர்கொண்டு வருவதை உலகமே வியந்து பார்ப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பே காரணம், பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையை வலுவாக்குவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது, குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் வரும் ஞாயிறு முதல் 4 நாட்களுக்கும் திருப்பூர், சேலத்தில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் 24 மணி நேரத்தில் சுமார் 1684 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு, மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் பேட்டி. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தங்கு தடையின்றி மேற்கொள்ள வேண்டும், அமைச்சர் தர்மேந்திர பிரதான். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27 லட்சத்தை கடந்தது, அமெரிக்காவில் 50,000 மேற்பட்டோர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.